வணக்கம். நம்முடைய தமிழ் இலக்கண பகுதியில் நம்ம அடுத்து பார்க்க போகிற பகுதி 11 வேறு சில செய்திகள் நம்ம இடம்பெறுகிறது. இதில் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பகுதி 10 சொன்ன மாதிரி 10ஆம் வகுப்பு மாணவர்களுடைய தமிழ் இலக்கண பகுதியின் வந்து உங்களுக்கு குரூப் தேர்வுகளுக்கு பாடமாக வைக்கப்பட்டிருக்கு. அந்த வரிசையில் இது அடுத்த பகுதியாக இது இடம்பெறுகிறது. ஏற்கனவே எடுத்து பார்த்தோம். இப்போ வந்து சொல் என்று சொல்லப்படுகின்ற, மொழி என்று சொல்லப்படுகின்ற பகுதி எவ்வாறு இடம்பெறுகிறது, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதை பற்றி ஒரு வகைகளும் சேர்த்தே பார்க்குறோம். இதில் இப்போ வந்து சொல் என்பது, சொல்னால் உங்களுக்கு முதல்ல வார்த்தை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம சொல்கின்ற பேசுகின்ற ஒரு நீளமான சென்டென்ஸ் அல்லது வாக்கியத்தில் அல்லது தொடரில் ஒவ்வொரு பிரிவாக இருக்கும்ல, அது ஒவ்வொரு பிரிவு வந்து சொல் அல்லது வார்த்தை என்று சொல்லப்படும். அதை வந்து மொழி என்று சொல்லுவாங்க. இந்த சொல் என்பது பூ மலர்ந்தது அல்ல, ரெண்டு இருக்குது, மாடு புல் தின்றது அல்ல, மூணு இருக்குது. இப்போது ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல். ஆக சொல்னா ஒரு எழுத்து, இங்கே பூன்னு ஒரே ஒரு எழுத்து மட்டும் இருந்தாலும் அது சொல் தான், அது ஒரு சொல். மலர்ந்ததில் 1, 2, 3, 4, 5, 6 எழுத்துக்கள் இருக்குது, அதுவும் ஒரு சொல் தான். எனவே தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரணும். எல்லா சொல்லும் பொருள் குறித்து அப்படின்னு சொல்லும்போது பொருள் தருவதாக இருந்தால் மட்டும்தான் அது சொல். அது தனியாக இருக்கலாம், பல எழுத்துக்களோடு சேர்ந்துருக்கலாம். இந்த சொல்லானது இரு திணைகளையும், அப்படின்னா உயர்திணை அகிரிணை, பூன்னா அகிரிணை, மாடு அகிரிணை, அவன் நின்றான உயர்திணை, இந்த இரண்டு திணைகளையும், 5 பால்கள்னால் ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால், 5 பால்களையும் குறிப்பதாக இந்த சொல் என்பது அமையும். அப்போ 2வது வகை வந்து சொல்லோட இயல்பு என்னென்னா 3 வகை இடங்களிலும் வரும். தன்மை, முன்னிலை, படற்கை, 3 இடங்கள்லேயும் வரும். அதுக்கடுத்து உலக வழக்காகவும் வரும், செய்யுள் வழக்காகவும் வரும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பேச்சு வழக்குலேயும் இருக்கும், நம்ம புத்தகத்தில் படிக்கக்கூடிய 8 முறையில் சொல்லப்படுகின்ற செய்யுள் வடிவத்திலையும் நம்மளுக்கு இருக்கும். அதுக்கடுத்து வெளிப்படையாகவும் வரலாம், குறிப்பாகவும் வரும். எப்படின்னா வெளிப்படையாக வந்து பால் திணை உணர்த்தலாம், இல்லை குறிப்பாகவும் வரலாம். எப்படி வந்தாலும் அது சொல்லாக இருக்கணும். சொல் என்பது பொருள் தரக்கூடிய சொல்லாக இருக்க வேண்டும். இதுதான் வந்து சொல்லை பற்றி முன்னுரை. இந்த சொல் அல்லது மொழியானது 3 வகையில் அமையும். அது தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி என 3 வகையாக இருக்கும். இதுக்கு வந்து இலக்கணம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பாடல் வடிவில் அமையக்கூடிய சூத்திரம் என்று சொல்லப்படுகின்ற இந்த இலக்கணம் எப்படி இருக்குது அப்படிங்கிட்டா, ஒரு மொழி ஒரு பொருளனவாம், தொடர்மொழி பல பொருளன, பொது இருமையும் ஏற்பன. 3 பிரிச்சுக்கணும். ஒரு மொழி ஒரு பொருளனவாம்னா கமா, ஒரு மொழி என்பது ஒரு சொல் ஒரு பொருளை தர வேண்டும். தொடர்மொழி என்பது பல சொற்கள் சேர்ந்த தொடர்மொழியாவது பல பொருளையும் தரலாம். பொது என்பது பொது மொழியினோடு 3வது வகை இருக்குது, அது 2 இயல்பையும் சேர்த்துருக்கும், தனியாக வரும் சேர்ந்து வரும், அது வந்து ஒரு 3வது வகையான பொது மொழி என்பதாக நன்னூல் என்ற இலக்கண நூல் சொல்கிறது. இந்த தனிமொழி என்பதற்கு இலக்கணம் என்னன்னு கேட்டால், இப்போ ஏற்கனவே இலக்கணத்தில் பாடல் வடிவில் உள்ளதுக்கு பொருள் சொல்லிட்டோம். இப்போ அதையே உரைநடையில் எழுதுகிறோம். ப்ரோஸ் ஃபார்மில் ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தந்தால் அது தனிமொழி. ஒரே ஒரு வார்த்தை ஒரு சொல் தனியாக நின்று அதுக்கு ஒரு பொருள் தரும். 2-3 வார்த்தைகள் சேர்ந்து நின்றால் அது தொடர்மொழி. இப்போ தனியாக நிற்கக்கூடிய வார்த்தைகளில் கண் படி என்பது ஒரு பகாபதம், கண்ணன் படித்தான்னா பகுபதம். இப்போ படித்தானை பிரித்தா கண், கண்ணனை பிரித்தா கண் அண்ணு எல்லாம் பிரிக்கலாம், படித்தால படி குட்டல் ஆண்ணு பிரிக்கலாம், ஆனால் கண்ணை வந்து அதுக்கு மேலே பிரிக்கவே முடியாது. அப்போது இப்போ படித்தான்றதில் படிங்கிறது ஒரு பார்ட்டு இல்லையா, அது வந்து அது பேர் பகுதின்னு நம்ம சொல்லுவோம். ரூட்டு அந்த சொல்லுடைய அடிப்படை வார்த்தை பே வந்து படி என்பது, அதுக்கு மேலே படியை பேன்லாம் பிரிக்க முடியாது இல்லையா. ஆக பிரிக்கும்போது 1 எழுத்து 2 எழுத்து சேர்ந்து தனியாகவும் கூட 1 எழுத்தாக வந்து கூட பகுதியாக வரலாம். ஆக பிரிக்க முடிந்தது பேர் பகுபதம், பிரிக்க முடியாத சொல் பேர் பகாபதம். இப்போ கண் என்பது மேலும் பிரிக்க முடியாது, படி என்பது மேலும் பிரிக்க முடியாது. ஆனால் அந்த கண் என்பதை வைத்து கொண்டு இன்னொரு அன் சேர்த்து இன்னொரு சொல்லாக மாற்றலாம். ஆக பிரிக்கக்கூடியதாக இருந்தால் அது பகுபதம், பிரிக்க முடியாத வார்த்தையாக இருந்தால் அது பகாபதம். இப்போ கண் என்பது படி என்பதும் பகாபதம். பதம்னா சொல்லுன்னு அர்த்தம். பிரிக்க முடியாத சொல் பேர் பகாபதம், பிரிக்கக்கூடிய சொல் பேர் பகுபதம். இவை எல்லாமே தனி மொழிக்குள்ளே வரும். அதுக்கடுத்து தொடர்மொழினா 2 சொல் இருக்கும், சொல்லே 2 இருக்கணும், 2 அதுக்கு மேற்பட்ட தனி மொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழியாகும். 2னா இப்போ 2 சொல், இப்போ கண்ணன் வந்தானா 2 சொல் இருக்குது. 3 அதற்கு மேற்பட்ட அப்படின்னா மலர் வீட்டுக்கு சென்றால் 3 சொல் இருக்குது. அப்போ 2 இருந்துச்சுன்னா அது ஒரு தொடர்மொழி, 3 இருந்துச்சுன்னா இன்னொரு விதமான தொடர்மொழி.
ஆக எப்படியோ தொடர்ந்து வந்தாலும் அது பொருள் தரும், தனியாக வந்தாலும் பொருள் தர வேண்டும். இது வந்து ரெண்டு சொல்லுக்கு ஒரு சொல்லுக்கு மேலே இருக்கிறது எல்லாம் தொடர்மொழி, ஒரே ஒரு சொல் இருந்தால் அது தனிமொழி. அதற்கடுத்து மூணாவது பிரிவு பொதுமொழி. ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளை தர வேண்டும், அதுவே பிரித்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக இருந்தால் அது பொதுமொழி. இப்போ வந்து அது ஒரு வார்த்தையை ஒரு பிரிக்காமல் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் கிடைக்கும், பிரித்தா இன்னொரு பொருள் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரே வார்த்தையில் ரெண்டு விதமான சொல் அமைப்பு இருந்தால் அது பேர் பொதுமொழி. இப்போ உதாரணம் பார்த்தா ஈஸியாக புரியும். இப்போ எட்டுங்கிற சொல் அதை வந்து பிரிச்சேன்னா எள் குட்டல் தூ அப்படின்னு பிரிக்கலாம். அப்போ பிரிக்கும்போது வேறு பொருள் தரும். எள் தூன்னா எள்ளை உண் அப்படின்னு அர்த்தம். வேங்கையை பிரித்தா வேம் குட்டல் கை என்று பிரிக்கும்போது வேகின்ற கை என்பதாக பொருள் கிடைக்கும். ஆனால் அதுவே பிரிக்காமல் எட்டுனா எட்டு என்ற எண்ணெய் குறிக்கும், வேங்கை என்பது மரத்தை குறிக்கும் இல்லையாக. ஒரு சொல் பிரிக்காமல் வைக்கும்போது ஒரு மரம்ன்ற பொருள் கிடைக்குது, வேம் குட்டல் கையின் பிரித்தா வேகின்ற கை இன்னொரு பொருள் கிடைக்குது. ஆக ஒரே சொல் இரண்டு விதமாக பொருள் தரும்போது அது பொதுமொழியாகிறது. எட்டு என்பது எண் என்பதாக பிரிக்காமல் ஒரு பொருள் தருகிறது. எட்டை பிரிக்கும்போது எள் கூட்டல் தூ என்று பிரித்தால் எள்ளை உண் என்பதாக மற்றொரு பொருள் தருகிறது. இவ்வாறு இரு பொருள்களுக்கும் பொதுவாக அமைவதனால் இது வந்து பொதுமொழி என்று சொல்கிறோம். அதுக்கடுத்து தொழிற்பெயர் அடுத்த பிரிவுக்கு போகிறோம். இப்போ மொழியில் மூன்று விதமான மொழிகள் இருக்குது. ஒரு வார்த்தை தனியாக இருந்தால் அது தனிமொழி, சேர்ந்திருந்தால் அது தொடர்மொழி, ரெண்டு வெரைட்டியாக இருந்தால் அது பேர் பொதுமொழி என்பதாக மூணு பிரிவுகளை சொல் என்பதற்கு இடையில் உள்ள வார்த்தைகளுடைய பிரிவையும் பொருளையும் பார்த்தோம். அடுத்த பகுதி தொழிற்பெயர். தொழிற்பெயர்னா என்ன? ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயர் வந்து எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாக உணர்த்தாமல் வந்தால் அடையாளம் பண்ண வேண்டியது, இது எதுவுமே வெளிப்படையாக அந்த வார்த்தையில் இருக்கவே இருக்காது. அப்படி இருந்தால் அது பேர் தொழிற்பெயர். இப்போ ஈதல் என்பது ஈதல்னால் கொடுத்தல்னு அர்த்தம். இந்த வினை அல்லது செயலானது என்ன செய்யும் இந்த பெயர், இது வந்து ஈதல்னால் ஒரு நவுன் ஃபார்ம், நடத்தல் என்பது ஒரு வினை. இந்த வார்த்தைகள் என்ன செய்யுதுன்னா ஒரு எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிக்காது, வெளிப்படையாகவும் சொல்லாது. இப்போ ஈதல்னால் யார் கொடுத்தான்ற செய்தி அதில் இருக்கா? இல்லை. அந்த எந்த எவன் கொடுத்தான் என்பது உயர்த்தினை திணையை சொல்லுதா? இல்லை. யாருக்கு கொடுக்கப்பட்டது என்பதை இடத்த சொல்லிச்சா? இல்லை. எப்போ கொடுத்தான்ற சொல்லிச்சா? இல்லை. எதுவுமே சொல்ல, அது ஒரு பெயர் அவ்வளோதான். பெயர்னா ஒரு நவுன் என்று சொல்லப்படுகின்ற பெயர் சொல்லாக மட்டுமே இருக்குது. ஈதல் என்றால் கொடுத்தல் என்பது பொருள், அதுக்கு மேலே அது எதுவுமே இல்லை. நடத்தல்னா நடந்தான் என்ற நடந்த ஒரு செயலை சொல்லுகிறது, அது ஒரு பெயர் அவ்வளோதான். இதுக்குள்ளே வந்து எந்த ஒருமை பண்ணி ரெண்டு பேர் நடந்தாங்களா மூணு பேர் நடந்தாங்களா என்ற செய்தியோ இல்லை. அவன் நடந்தானா அவள் நடந்தான்ற இட செய்தியிலும் இல்லை. நடந்து முடிச்சிட்டானா நடந்துட்டுருக்கானா என்ற காலமும் சொல்லப்படவில்லை. அது ஆண் நடந்தானா இல்லை ஒரு பசு நடந்துச்சா என்ற பால் செய்திகளும் அது இல்லை. ஆகவே இவை வந்து வெளிப்படையாகவும் இல்லை, குறிப்பாகவும் இல்லை. ஆனால் அது ஒரு பெயராக மட்டுமே இருப்பதனால் அது பேர் தொழிற்பெயர். ஆக வினை அல்லது செயலை குறிக்கின்ற ஒரு பெயரானது எதையுமே உணர்த்தாமல் இருந்தால் தொழிற்பெயர். இப்போது அந்த தொழிற்பெயரோட ஒரு அல்ல சேர்த்தேன்னா அது விகுதி பெற்ற தொழிற்பெயர். அப்போது வினை அடி என்று சொல்லப்படுகின்றது ரூட்டு, அந்த வார்த்தை இல்லையா. நடந்தான்ல நட என்பது பகுதின்னு போடுறோம்ல, அந்த பகுதி வந்து இங்கே வினை அடின்ற வார்த்தையாக சொல்கிறோம். ஒரு அடினா ரூட்டு, அந்த வார்த்தையினுடைய அடிப்பகுதி அதுதான். நட என்பதை வச்சுட்டு தான் நடத்தல் வந்துச்சு. வாழ்க்கையினுடைய அடிப்பகுதி வாழ், ஆளுதல் என்பது ஆளல் வருது, அது ஆள் என்பது அதனுடைய அடிப்பகுதி. ஆக வினை அடிப்பகுதியோட விகுதி சேர்கிறது. அல் அல்லது கை அல்லது தல் என்ற விகுதிகள்லாம் அதோடு சேரும் பொழுது அது ஒரு நவுனாக தொழிற்பெயராக மாறுகிறது. ஒரு தொழிலை செய்ய வேலையை செய்யக்கூடிய ஒரு பெயராக மாறுகிறது. இப்போது வினையடியோட ஒரு விகுதி சேருது. இது முதல்ல நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சால் தான் பாடம் படிக்க முடியும் சரியா. அப்போ வினையடினா நட, அதோட விகுதி வந்து தல் சேருது. நட குட்டல் நடத்தல், நடத்தல் வந்தோடனே அது தொழிற்பெயராக மாறிடும். அது வந்து விகுதி உள்ள தொழிற்பெயர் அப்படின்னு அர்த்தம். வாழ் என்பதில் கை சேரும்போது வாழ்க்கை என்ற ஒரு பெயராக மாறுது. ஆள் குட்டல் அல் சேரும்போது ஆளல் என்றால் ஆட்சி செய்தல்னு அப்படின்னு அர்த்தம். ஆக இது மாதிரி ஒரு வினையடி என்பது அடிப்பகுதி, ஒரு சொல்லுடைய ஒரு ரூட் என்று சொல்லப்படுகின்ற பகுதி. மேல் கொண்டு அந்த வார்த்தை பிரிக்க முடியாது. அது மாதிரி உள்ளது தான் இது. வாழை பிரித்து வான்னு போட முடியுமா? ஆளை பிரித்து ஆன் போட முடியாது. நட வந்து நேன் போட முடியாது.
நடன்னு சொன்னால் தான் அதுக்கு ஒரு மீனிங் கிடைக்கும். அப்போ தனிமொழியாக ஒரு பொருள் தருவதாக பிரிக்கக்கூடிய பகுபதமாக இருக்கக்கூடிய அந்த பகுதி ரூட் வந்து வினையடி என்று சொல்லப்படுகிறது. அதோடு ஒரு விகுதி சேர்ந்தால் அது தொழிற்பெயராக மாறுகிறது. இப்போ ஒரே வினையடி பல விகுதிகளையும் எற்றுவோம். இப்போ நட என்ற வினையடி நடன்னு சொன்னோம்ல, ஒரு முதல் பகுதி, பகுதி ஒரு வார்த்தைன்னா முதல் சொல், அது பல விகுதிகளே ஒரு தள்ளை ஏற்று நடத்தல்னு வரலாம், ஐ சேர்ந்து நடத்தைன்னு வரும், வெறுமனை ஐ சேர்த்தா நடைன்னு வரும். இப்போ நட அப்படின்னு சொன்னால் போப்பா அது எந்திரிச்சு நடந்து போ அப்படின்னு சொல்கிற பொருள். நடத்தைன்னு என்று மாறினால் அவங்களுடைய செயல்கள், எனக்கு அவங்களுடைய நடத்தையே பிடிக்கலை அப்படின்னு சொல்லும்போது அவங்க நடந்தது வந்து வெறுமனை வாக்கிங்கிற மீனிங்கை போய் அவருடைய செயல்பாடுகளை சொல்வதாக நடத்தே மாறுகிறது. நடத்தல் என்ற வேலையை அவன் செய்யதுதான் என்பது தொழிற்பெயராக மாறுகிறது. ஆக இந்த வினையடி மூன்று விதமான சொற்களையும் இங்கே ஏற்று வருது, பல விகுதிகளையும் ஏற்கும். அடுத்தது எதிர்மறை தொழிற்பெயர். இதுவே நெகட்டிவாக இருந்தால் உடன்பாடு எதிர்மறை ரெண்டு விதமான பொருள் தரும். ஒரு சொல் நடந்தானா நடக்கலை, படித்தானா படிக்கலை, எழுதுனானா எழுதலை. இந்த இல்லை என்றது வர்றது பூரா எதிர்மறை. செஞ்சான் செஞ்சான் சொல்லி வந்தால் அது பூரா உடன்பாடு. இந்த உடன்பாடுன்ற வார்த்தையை நினைவில் வச்சுக்கணும். இல்லை என்பது நெகட்டிவாக சொல்கிறது எதிர்மறைன்னு வச்சுக்கணும். இப்போ எதிர்மறை பொருளில் வந்தால் அது எதிர்மறை தொழிற்பெயர். அவ்வளோதான். ஒரு நம்ம இதுவரைக்கும் என்ன புரிஞ்சுக்கிட்டோன்னா, ரூட் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தையோட விகுதி சேர்ந்துச்சுன்னா அது தொழிற்பெயராக மாறும். அந்த மாதிரி மாறும்போது எத்தனை விகுதிகள் வேணுமானாலும் சேரலாம், அல்லு கை எது வேணாலும் சேரலாம். அப்படி அதே வார்த்தை நெகட்டிவாகி எதிர்மறை பொருளில் வந்துச்சுன்னா அது எதிர்மறை தொழிற்பெயராக மாறும். இப்போது நட என்பது நடத்தல், நடந்தான் அப்படின்னா உடன்பாடு, நடக்கலப்பா அப்படின்னா நடவாமை, கொல்லுதல் அப்படின்னு சொன்னால் உடன்பாடு, கொல்லாமைன்னா அவன் கொல்லலை அப்படின்னு சொல்லி வருது. ஆ, கொல்லுதல் என்பது தொழிற்பெயராக இருக்கும், கொல்லவில்லை என்பது எதிர்மறை பொருளில் தருகிறது. அதுக்கடுத்தது இந்த தொழிற்பெயரை முதல்நிலை தொழிற்பெயர் என்றும் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் என்றும் பிரிக்கலாம். இப்போ முதல்நிலை தொழிற்பெயர்னா விகுதி பெறாமல் வினை பகுதி மட்டுமே தொழிற்பெயராக வந்தால், ஏற்கனவே சொன்ன மாதிரி நடவோட அல் சேர்ந்து நடத்தல் அவ்வளோதான், அந்த ஃபஸ்ட்டு வேர்டோட ஒரு விகுதி சேர்றது அவ்வளோதான், இது வேறு முதல்நிலை தொழிற்பெயர். இப்போ உதாரணத்துக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா தட்டு உரை அடி, இந்த மூன்று சொற்கள், மூன்று சொற்களில் தட்டுதல் உரைத்தல் அடித்தல் என்று பொருள் வந்துச்சுன்னா அதை முதல்நிலை தொழிற்பெயர்களாக சொல்லலாம். இந்த வார்த்தைகளை இந்த ஒரு சொல்லோட அல்ல மட்டும் சேர்த்தேன்னா அது முதல்நிலை தொழிற்பெயர். அதுவே தெரிந்து வந்தால் தெரிதல் என்றாவே மாறிடுதுன்னு அர்த்தம். தெரிஞ்சு அவனை அன்னைக்கு இந்த மாதிரியே இன்றைக்கி இல்லைங்க மாறிட்டான் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாறுதலுக்கு பேர் தெரிதல்னு அர்த்தம். இயல்பாக இல்லாமல் தெரிந்து வருது. இப்போது விகுதி பெறாமல் முதல்நிலை தெரிந்து வரும் தொழிற்பெயர்கள் தான், இது வந்து முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர். இது வந்து அல்லெல்லாம் சேராது, வார்த்தை மட்டும் வேறொரு வார்த்தையாக மாறிடும். இப்போ நடன்னா நடன்னு நாடுன்னு மாறிடுச்சுன்னா அது வந்து தெரிஞ்சிருச்சு, முதல் எடுத்து மாறிடுச்சு. இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா தொழிற்பெயரில் கெடுதல் என்பது தொழிற்பெயர். அதோட முதல் வார்த்தை வந்து கெடு, முதல்லே தெரிந்த பெயராக தெரிஞ்சிருச்சுன்னா மாறிடுச்சுன்னா அந்த கே வந்து கேன்னு நெடிலாக மாறிடுச்சுன்னா அது தெரிந்த தொழிற்பெயர். சுடுதல் என்பது தொழிற்பெயர், அதில் முதல் வார்த்தை சுடு அது வந்து வெறும் முதல் நிலை, அதுவே தெரிஞ்சு வந்துச்சுன்னா சூடுன்னு மாறுகிறது. ஆக ஒரு எழுத்து மற்றொரு எழுத்தாக மாறினால் அது தெரிந்த தொழிற்பெயராக வருது. அடுத்த பிரிவு வினையாளனையும் பெயர். இந்த வினையாளனையும் பெயர் உங்களுக்கு அதிகமாக கேட்கப்படுகிற ஒரு முக்கியமான இலக்கண குறிப்பு. ஏற்கனவே வந்து தனி பகுதியிலையும் எப்படி கண்டறிதல் என்ற பகுதியிலையும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதையும் இந்த கடைசி பதில் சேர்த்து தான் தர்றேன். இதில் நீங்கள் வந்து ரெண்டையும் ரிலேட் பண்ணி பாடப்பகுதியும் சேர்த்து படித்து தேர்வுக்கு தயாராகணும், அதுக்கேற்ற மாதிரி இது போட்டிருக்கு. இப்போது ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலே கொண்டு முடிந்தால் அது வினையாளனையும் பெயர். ஒரு வினைமுற்று இருக்குது, வந்தவர், அது என்ன செய்து வேற்றுமை உருவை ஏற்றுக்கொண்டும் ஏற்காமலும் வந்து வேறொரு பயனிலை பக்கத்தில் இன்னொரு ஒரு வார்த்தை, அவன் வந்தவர் அவர் வந்தார்னு போட்டேன்னா வந்தவர் வந்து ஒரு பயனிலையாக இருக்கும், வந்தவர் அவர் தான் போட்டும்போது இன்னொரு பயனிலை வந்துருச்சு. முடியக்கூடிய வார்த்தை தான் பயனிலைங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆக இது ஒரு பயனிலை அது ஒரு பயனிலை, வேறொரு பயனிலை கொண்டு முடிந்தால் அது வினையாளனை பெயர். அப்போ முதல் வார்த்தை இந்த வினை முற்றானது பெயரோட ரோலை செய்ய ஆரம்பிச்சிருது. இப்போ முருகன் வந்தான்னு உதாரணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, முருகன் என்பது ஒரு பெயர், வந்தான்னு சொன்னால் அது வினை முற்று, ஒரு வினை முருகன் வந்தான் ஒரு செயலை சொல்லி முடிச்சிருச்சு. ஆக அந்த இடத்துல வந்தான் என்பது வினை முற்று, வந்தவன் முருகன் வந்துருச்சுன்னா வந்தவன் என்பது அந்த வினை முற்றானது இப்போ வந்து பெயர் மாறி மாறிடுச்சு.
ஆக அது பெயரோட வேலையை செய்ய ஆரம்பிக்கும்போது முருகன் வந்து பின்னாடி வந்துடுறான். ஆக அதே போல் இப்போ விளக்கம் படிக்கும்போது ஈஸியாக புரியும். ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்துவிட்டு வேற்றுமை உருவை ஏற்றும் ஏற்காமலும் வந்து வேறொரு பயனிலை ஆகிய கொண்டு ரெண்டாவது ஒரு பார்ட்டியும் கொண்டு வந்து முடிஞ்சிச்சுன்னா அது பேர் வினையாளனையும் பெயர். அது எப்படி இருக்குன்னா மூன்று இடங்களிலும் வரும், மூன்று காலங்களிலும் வரும். தன்மை முல்லை படக்கையில் மூணுலேயும் வரலாம், மூன்று காலங்கள் என்று சொல்லுவோம், இறப்பு நிகழ்வு எதிர்வு என்னும் மூன்று காலத்திலும் வரும். இப்போ உதாரணத்துக்கு வந்தவர் அவர்தான் அப்படின்னு சொல்லும்போது வந்தவர் அவர் தான், வந்துட்டு போனால் பார்த்தேன்ல அவன் அவன்தான் ஏற்கனவே வந்தாலும் அவன்தான் அப்படின்னு சொல்லும்போது வந்து முடிந்து போயிட்டான். அப்போ அது வந்து இறப்பு செய்தியாக மாறிடுச்சு. வந்துக்கிட்டு இருக்கவன் வந்து நேற்று வந்தவன் சொன்னால் அது இப்போ நிகழ்காலத்தை சொல்லுது. நாளைக்கு வருவான் பாரு, அவன் அன்னைக்கு வந்தவன் தான் நாளைக்கு வருவான் அப்படின்னு சொல்லி எதிர்காலத்தை சொல்கிறது. ஆக காலங்களை இது விளக்குகிறது. ஆக வந்தவர் என்று சொல்லும்போது படற்கையில் சொல்லப்படுகிறது. நீ வந்தாய் சொன்னால் முன்னிலை, நான் வந்தேன்னு சொன்னால் தன்மை, வந்தவர் அவர்னு சொன்னால் படற்கை, மூன்றாவது பர்சன் தேர்ட் பர்சன் சொன்னால் அது வந்து படற்கை. பொறுத்தார் பூமி ஆழ்வார், அது ஒரு பொறுத்தார் என்பது தான் இங்கே வினையாளனின் பெயர். எல்லாருமே இது பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லும்போது அனைவரும் பொறுத்திருங்கள் அப்படின்னு சொன்னேன்னா அது பொறுத்திருங்கள் வந்து பயனில்லை. இங்கே பொறுத்தல் என்பது முதல் பார்ட்டாக வந்து பூமி ஆழ்வார்னு அதுக்கு இன்னொரு பயனில்லை வந்து முடிஞ்சதுனால இது வினையாளனையும் பெயர். ஆக இந்த வினையாளனை பெயர் கூறாமே முதல் பார்ட் வந்து அவர் இவன் சொல்லி ஒரு ஆளோடு சேர்த்து தான் வரும். அதுக்கான குறிப்பு பின்னாடி கொடுக்குறேன். இப்போ தொழிற்பெயருக்கும் வினையாளனை பெயருக்குள்ள வேறுபாடு என்ன? ரெண்டும் ஒரே மாதிரி பெயர் பெயர்னு வருது மொத காரியம். இதில் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னால், இப்போ பாடுதல் படித்தல்னா ஒரு தொழிற்பெயர், பாடியவள் படித்தவர்னு சொல்லி ஒரு ஆளுக்கு உரியவராக மாற்றும்போது அது வினையாளனையும் பெயர். அப்போ வினையாளனை பெயருக்கு என்ன அர்த்தம்னா ஒரு செயலையும் செய்கின்ற ஆளையும் சேர்த்து அணைதல் என்றால் சேர்ந்து வந்துச்சுன்னா அது வினையாளனையும் பெயர். பெயரோட ரோலும் இருக்கும், வினையோட ரோலும் இருக்கும், ரெண்டு சேர்ந்து வந்தால் அது வினையாளன் பெயர். வெறும் தொழிலை மட்டும் சொன்னால் அது தொழிற்பெயர். இப்போ தொழிற்பெயருக்குடைய இலக்கணம் என்னென்னா ஒரு வினை பெயரின் தன்மையாக இருந்து வினையே சொல்லி வந்தால், ஒரு ரோல் வந்து பெயரோட ரோலை பண்ணபோது ஆனால் அது செய்கின்றது ஒரு ஆக்ஷன் என்று சொல்லப்படுகின்ற வினையை சொல்கிறது. ஆக அந்த மாதிரி இப்போ பாடுதல் என்பது ஒரு பெயராக இருக்குது, ஒரு நவுனாக மாறிடுச்சு. பாடினான்னா அது வினை முற்றாக இருந்து அது ஒரு செயலை செய்யும். ஆக இந்த பாடுதல் இந்த செயலை செய்யும்போது வினையாகவும், பாடுதல் என்பது பெயரின் தன்மையை கொண்டது நவுனாகவும் இருக்கிறதுனால இது தொழிற்பெயராக இருக்குது. ஆனால் இந்த பாடுதல் படித்தல் என்ற இந்த தள்ளு அள்ளு வந்துருச்சுனாவே இது தொழிற்பெயர் தான். அப்போது அது வந்து காலத்தை சொல்லாது. எப்போ படித்தா, இன்றைக்கா நேற்றா நாளைக்கா நாளைக்கிழி படி, இது எந்த காலமும் அது சொல்லலை. படற்கைக்கு மட்டும்தான் உரியது. அவன் படித்தான் அப்படின்னு சொல்லும், படித்தான் என்று சொல்லும்போது அது படற்கைக்குரியதாக மட்டுமே வரும். இதுதான் வந்து தொழிற்பெயருடைய இலக்கணம். வினையாளனை பெயர் என்ன செய்யும்னா, இப்போ பாடியவள் இந்த சான்றை வச்சுக்கிட்டு தான் மேலே சைடு கட்டிங்க படிக்கணும். இப்போ பாடியவள் சொன்னால் யாரோ ஒத்தி பாடிக்கா, அப்போ கருத்தாவை குறிக்கிறது. பாடியவள்னு ஒரு பெண் என்பது நம்மளுக்கு புரிய வருகிறது இல்லையா? அப்போ வந்து அது கருத்தா என்று செய்தவர் யார், ஒரு காரியத்தை செய்தவர் யாரோ அதுதான் கருத்தா. காரியம் என்பது செயல், யார் செஞ்சாங்கன்னு வந்துச்சுன்னா அது கருத்தா. தொழிலை செய்கின்ற கருத்தாவை குறிக்கும். எந்த வேலை யார் செஞ்சாங்க என்பதை புரிய வைக்கிறது இந்த வினையாளனின் பெயர். காலத்தை இது சொல்லும், மூவிடத்திற்கும் உரியது. இது வந்து கால பாடியவள் அன்னைக்கு பாடினாப்பாவா அப்படின்னு சொல்லி இறப்பை சொல்கிறது. படித்தவர் என்பது ஏற்கனவே உள்ள இறப்பை சொல்கிறது. மூவிடத்திற்கும் உரியது, தன்மை முல்லை படக்க எல்லாத்துக்கும் உரியது இந்த பாடியவள். ஆக யார் செஞ்சாங்க என்ற அதுதான் இங்கே வினையாளனின் பெயருக்கு அடையாளமே. பாடியவள் என்று வந்துச்சுன்னா அது வினையாளனையும் பெயர். இப்போ உங்களுக்கு என்ன புரிஞ்சுருக்கணும், சொல்லுன்னா என்ன, பெயர்னா என்ன, பெயரில் வந்து தொழிற்பெயர் வினையாளன் பெயர் ரெண்டு பிரிவுகளை மட்டும் நம்ம விளக்கமாக பார்த்துட்டு அதற்கான வேறுபாடுகள் வரைக்கும் பார்த்துட்டோம். மூவகை மொழிகள் எதுன்னு பார்த்துட்டோம். இதுக்கு போக இது தொடர்பான உங்களுடைய பாடப்பகுதி என்ன என்பது, பயிற்சிகள் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறோடைய தொகுப்பும் அடுத்த பகுதியில் உங்களுக்கு இடம்பெறும். தொடர்ந்து எங்களுடைய பதிவுகளை போடுவது தான் வந்து அடுத்த வகுப்புகளுக்கு போகிறதுக்கு உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.